எவரும் எனக்கு நடக்கும் அத்தமரே மாமாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும். அத்தமரே மாமாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு. ஐயமரே அத்தமரே வணக்கம், எனக்கும் ஐயமரே அதமரே வணக்கம், ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அப்பா மரே அம்மா மரே வணக்கம், உங்க சொத்து லபங்கிறதுக்கு எனக்கு. அதமரே அம்மா மரே வணக்கம், உங்க சொத்து லபங்க இருக்கும் எனக்கு. ஐயமரே அத்தமரே வணக்கம், உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். நடிக்கும் எம் கே ராதாகிருஷ்ணன் பழனி பாதயாத்திரைகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. கைத்தடி ஜோரா கைத்தடி கைத்தடி. பழனி பாதயாத்திரை குழு சார்பாக இந்த மலர் மாலையை அணிவித்து இந்த பொன்னாடையை சூட்டிய அன்பு உறவுகளுக்கு நன்றி. மாலை போடுறதுக்கு காசு கொடுத்தாலும் அன்பாளையத்துல ஏல வாழையை சாப்பிடும். இது எதுக்கு? இதை கலட்டி அங்கே ஓடுவேன், நாளைக்கு ஆடு மாடு தின்ட்டு போயிடும். பூசாரி இதெல்லாம் சொல்றது இல்லையா? இந்த மாலை நீ ஜமந்த வீட்டுக்கு போவேங்க அவன். ஐயா இலச்சம் ஜமக்க முடியாது, போதும் போதும். நன்றி நன்றி. இதை தம்பி இந்த 8 நம்பர் ரூம்ல வைடா. அசந்தாலும் ஜமக்க முடியாது, ஏற்கனவே கழுத்தில் புண்ணு, மருதமணி சட்டையோடு பிடிச்சி இந்த கயிறு அறுத்து பிடிச்சி. பிரேம வேற யாருக்கு எதுவும் போடணுமா? இந்த கூடத்து கூட ஒரு வெடியை போட்டு விடுவேன், கலைஞ்சு ஓடட்டும் பின்னங்கால படத்தில் அடிக்கிறேன். ஆ போட்டு விடு. இங்கே வந்திருக்கின்ற பக்கமேல கலைஞர்களை பாராட்டி மேல பணங்காடி இந்த விழாவை நடத்தக்கூடிய அன்பு உறவுகள் சார்பாக பொன்னாடையை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஒரு துண்டை கொண்டு வரையே எதுக்கு? அந்த மூடையை பிரிப்பாய். மூடையை பிரிக்கிறதுக்கு எதுக்கு சிரிக்கிற? என்னை காட்டி கொடுத்துருவிய நீங்க. வாணே வாணே வாணே. சார் சார் உடம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கடா. என்னடா தாஜ்மஹர் கடை பார்ட்னரா? ஏன் பார்ட்னரா? நான் குடிய விட்டு 5 வருஷம் ஆச்சுப்பா. ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற சிவனேஷ் மதுரை 2 சிவனேஷ் ஒளி ஒளி உரிமையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. மேடைக்கு வாங்க பொன்னாட. இங்கே வந்திருக்கின்ற லட்சுமி ஒளி ஒளி ஸ்தாபன உரிமையாளர் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். ஆ ஜெயா ஜெயா. அப்படி லட்சுமியிலேருந்து எல்லா ஜெட்டும் எனக்கு மனப்பாடமே.
காவல்துறை. நன்றி. மடக்கறப்பு பழைய வப்பு, நான் நானே பழைய வப்பு தானடா நேத்தா ஊத்தி வந்தேன். சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் வர சொல்லு. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்காக அவருடைய உதவியாளர் எனது அன்பு சகோதரன் ஆடலும் பாடல சூப்பர் ஸ்டார் வேஷம் போட்டு நடித்து கொண்டிருக்கின்ற நமது கல்குறிச்சி அருகாமல் உள்ள பந்தனந்த கிராமத்தைச் சேர்ந்த காளிமுத்து அவர்கள் இந்த பொன்னாடையை பெற்றுக்கொள்வார். காடமங்கலம் முருகன் யூடியூப் சேனல் அவருடைய உதவியாளராவார் இவர். ஒரு போட்டோ எடுத்துரு கிரிச்சு நடி கிரிச்சு. போதும் சுப்புலட்சுமி கார்த்திக் சுப்புலட்சுமி குடும்பத்தார்களுக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த நாடகத்தை அவங்க தான் நடத்துகிறாங்க. நான் அந்த பையதானடா வெடி ஓட்டுவேன், அவன் தான் வெடி ஓட்டுவேன். என்னைக்கு ஆள் கவட்டுக்குள்ளே விட்டு வெதரை காலி பண்ண போகிறான், என்ன வெடி ஓடுறே ஆனான போட்டு ஆள் வெடி ஓட்டே வெடிக்குது. இளங்கன்று பயமறியாது, எதை எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். பாதுகாப்பு இல்லாத எதுவுமே பிள்ளைகள்கிட்ட கொடுக்காதியாத்தா. பொம்பளை எல்லாம் வண்டியெல்லாம் எத்தனை பேர் புருஷனுக்கு ஜோர் விடாமல் வந்தியோ, உணர்ச்சியாக நாடகம் பார்க்க சொல்லுது. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். அவ்வளோதானே, ஹலோ அவ்வளோதானே. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறார்கள். மேலே பனங்காடி கிராமத்தார் சார்பாகவும் பழனி பாத யாத்திரை குழு அன்பு உறவுகள் சார்பாகும். இதான் போலீஸா பாலம்பன் கோயில் பூசாரி ஐயா எஸ் மகாலிங்க தேவராயா அவர்களுக்கு சார்பாக அவரது மகன் திருப்பதி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. சின்ன குருநாதர் எஸ் கருப்பு தேவர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பூசாரி பி காசி தேவர் அவரை ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அவ்வளோதானே. காவல்துறை மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, மேடைக்கு வரும்படி மறுபடியும் அழைக்கிறோம். ஐயா வாங்கையா. ஏ நம்மால் வந்துட்டாப்புல பானிபூரி கள்ளப்பருப்பு. சரி சரி சட்டையை மாற்று, சட்டையை மாற்றி ஏரியில் போட்டு தொவை. இந்த வீச்சம் கொடுத்ததோ போனால் எந்த பிள்ளை ஒன்ற பருப்பு வாங்கும். என்னுடைய அசிஸ்டண்ட் தான், நான் நேர்ந்து விட்ட காக்கடா. ஒரு உரான் தெரியும், காலையில் விற்றுவிட்டு காசு இல்லைன்னு அழுவேன். நீ போய் எங்கனையாவது வச்சுட்டு தூங்கிடுறேன், வேணால் அழுத்தி போயிடுறாங்க. கவனமாக விற்று. ஆடலும் பாடல் நிகழ்ச்சியிலே சூப்பர் ஸ்டாராக நடித்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு சகோதரன் கல்குறிச்சி அருகாமல் உள்ள பந்தனந்த கிராமத்தைச் சேர்ந்த காளிமுத்து அவர் சார்பாக எனக்கு மலர் மாலை அணிவிக்கிறார். அப்படியே ஒரு முத்தம் கொடுங்க அவருக்கு. இது என்னடா பரிசு வச்சிருக்க. என்னுடைய அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய பந்தனந்தல் காளிமுத்து அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் நன்றி வணக்கம். கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு மேல பணங்காடியில, கூட்ட ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நடன நன்னானே. கூட்டரம்ப 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 கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தான்.
பணங்காடியில் எல்லா ஊருக்கும் போட்டீங்களா இல்லை பக்கத்து டீ கடையில் வடமடிக்க விட்டியா எங்கே ஒரு நோட்டீஸ் அடித்து விட்டுனேன் கூட்டம் குறையா இருக்க போகிறோம் ஓடி போய் ரெண்டு குட்டியான எடுத்துகிட்டு போய் ஏற்றிட்டு வா மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டில் பஸ் கிடைக்காம நிறைய பேர் தெரிவேன் அதெல்லாம் வந்துட்டு காலையில் அஞ்சரிக்கு போகலாம்ட்டு கொண்டு வந்து நிப்பாட்டு பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலானே பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து எந்த ஒரு வீரனாக இருந்தாலும் சல்லிக்கட்டு காலையை பிடித்து மணிமகனும் சுடக்கூடிய என் உயிர் தமிழர்களே கைதட்டின பத்து பேர் தமிழ்நாடு அங்கிட்டு இருக்கா எல்லாம் சவராஜாவா கைதட்டு தமிழ்கிட்ட உள்ள கெட்ட வழக்கம் இதுதான் ஒன்று சொல்லிட்டோம்னா செய்யவே மாட்டேன் வண்டி பதியும்னு சொன்னால் அதில் தான் வண்டி இறக்குவேன் நம்ம வண்டி ஒரே சுண்டில் போயிருமேன்னு முண்டை மாட்டிக்கிட்டு ஜேஜிபியை கூட்டு வந்து அங்கிட்டு போகாத போலீஸ் நிற்கிதுன்னா பெருமையாக பேசுவேன் அந்த போலீஸ் நமக்கு வேண்டிய ஆள் தான் கடைசியில் முண்டை 1000 ரூபா பையனை கட்டிவிட்டு போய் இப்போ டாஜ்மார் கடையில் ஆப்பை வாங்கி அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பேன் ஏன் அதுக்கப்புறம்
இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும். நாடக நடிகர்கள் நல்லது ஒரு பாடல்களையும் கருத்துக்களையும் சொல்லுவார்களே, இந்த கருத்துக்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு பயன்படுமா எடுத்து சொல்வோம் என்று வந்திருக்கின்ற உறவுகளே, நாடகம் பார்க்கும்போது மண்டகாயுமே நம்ம என்ன செய்கிறதுன்னு வரும்போதே ஒரு ஆப்பை சாப்பிட்டு ஒரு கோற்றை கிழிஞ்சு போன ஓட்டச்சட்டிக்குள்ளே உள்ளே வைத்து பாதி நேரம் கப்பு கிடைக்காமல் வாட்டிக்கேனை அறுத்து குடிக்கக்கூடிய உறவுகளே, கோற்று இல்லையே அப்படின்னு வீச்சமடுத்த கணேசி போயிலையை கவட்டுக்குள்ளே வச்சு பாக்குலக்கட்டை உருட்டுவது போல் உருட்டு விருட்டுன்னு உருட்டி ஒன்று முளத்திலே உலதட்டை புலந்து உள்ளே திணித்து எரிச்சலோடு உட்கார்ந்திருக்கின்ற உறவுகளே, நம்ம கொண்டு வந்த தாறுப்பாயில் ஊர் சக்காலத்தி மகர ஊரம் உட்காந்துட்டாளுகளே, ஐயோ அவளை எந்திரிக்க சொன்னால் நாளை பொண்ணை தண்ணி குடிக்கும் போது மசத்தை பிடிப்பாளுகளே என்று மனதுக்குள்ளே எண்ணத்தம்போது தீச்சட்டி வளர்க்கக்கூடிய தாய்மார்களே, இதில் என்னென்ன நான் மேடை மேடைக்கு இந்த ஜாமி அழைப்பேன், இந்த ஜாமி அழைக்கிறது பயந்து கிடக்கு. லவ்வர் என்ன பண்ணுறேன்னா அவன் லவ் பண்ணுற பிள்ளைய ஆட சொல்லிடுறேன், நீ ஆடிடு நான் உன்னை சாமியை பிடிக்கிற மாதிரி அந்த நேரம் பிணைஞ்சு எடுத்துருவேன் அப்படின்னு. இது என்னடா கொடுமையாக இருக்குது, ஏன் நிறையா பண்ணுறாங்கடா. அன்னைக்கு தம்பி சரி நொண்டி சாமியை கூப்பிட்டேன், ஆ ஒருத்தன் ரோட்டில் காலை இழுத்து தானே ஆடுவேன், ஆமாம் ரத்த கலையோடு உதஞ்சிட்டு கிடைக்க அங்கே ஒரு ஆம்பளம் இல்லை, வயசு பிள்ளை ஆடுது ஊர் நாட்டம் முதக்கொண்டு அங்கே தான் நிற்கிறார், போய் மட்டு பாச்சலை பாஞ்சிடறாங்க. ஏன்னா சாமி தெய்வங்களை முறையாக வணங்க வேண்டும், இந்த தமிழகத்தில் இருக்கிற தெய்வமெல்லாம் துணியானவை, உதாரணத்துக்கு இந்த மதுரை மண் அப்படி மண், 18 படி பெரிய கருப்பு மதுரை பாண்டிமுனி, நம்மளையெல்லாம் இந்த மதுரைக்கு ஏன் தூங்கானாகற அப்படின்னா மீனாட்சிக்கு மீன் விளையான ஒரு பேர் இருக்கு, மீனுக்கு கண்ணு கிடையாது மீன் வந்து தூங்கவே தூங்காது, அதனால மீனாட்சிக்கு மீன் விளையாண்டு ஒரு பேர் இருக்கு தூங்க மாட்டான். இந்த மீனாட்சி பட்டணத்தை நம்பி யார் வந்தாலும் அவன் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வான், சேட்டவண்ணாம இருந்தான். இப்போ தான் வட்டிக்கு விடுறாங்களே, 2 பைசா 1 பைசாக்கு விட்டா நீ நல்லா இருப்ப, 10 பைசாக்கு வட்டி விடுறேன், வட்டிக்கு விடுற ஆள் ஊரா இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், ஓடிடு மரியாதையா. ஒரே விஷயம் அன்பு உறவுகளே, நான் எப்போ பேசினாலும் உங்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே யாருக்கு வேணால் வேணாமல் இருக்கலாம், எனக்கு வேணும், இந்த உலகத்தில் அதிக சொந்தங்களை பெற்ற ஒரு ஆள்னா எம்கேஆர் தான். இங்கே இருக்கிற நாடக கலைஞர்கள்லாம் நல்லதொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தர வேணும், என்னோட லட்சியமே அதன். இப்போ 1 அடி நிலத்தை விட மாட்டேன் டவுனுக்குள்ளே, டிவியை டம்மு டம்முன்னு போடு பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிருவேன், சார் கும்மு கும்முனு டிவியை போடுறாங்க சார் டவுனில், ஆனால் கிராமம் கிராமந்தான், கிராமத்தில் உள்ள ஆளுக பாசம் மாதிரி எங்கேயுமே இருக்காதியா, டவுனில் இருக்கிறதெல்லாம் ஒரு சில ஆளு காசு இருந்தால் தான் போலியாக பழகிறாங்க. இதை ஏன் சொல்ல வரேன், 1 அடி நிலத்தை எவன் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய சொந்த இடத்துல இப்போ இல்லாதவர்களுக்காக 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், இது எதுக்குன்னா இந்த பிறவியில் நம்ம 1 வீடு கட்டிட மாட்டோமா, எத்தனை பேர் இருக்காங்கய்யா, நீங்கள்லாம் இந்தளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா நீங்கள்லாம் சாமி கும்பிட்டு சந்தோஷப்படுங்க, ஒருவேளை சோறாவது கிடைக்கும்னு ஏங்கக்கூடிய எத்தனையே சிறுவர்கள் பசியோடு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழகத்தில், 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உங்கள் பிள்ளைய கஞ்சி ஊற்றலை உங்கள் மயங்க சித்திரவதப்படுத்தினாங்கன்னா ஒரு ரோசத்தையும் மானத்தையும் விட்டு கொடுத்து அந்த கஞ்சி குடிக்காது, உனக்கு மகனாக எம்கேஆர் இருக்கேன், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தர இல்லை, யார் எதை கொண்டு போகிற, நீ பெரியாள் நான் பெரியாள் நம்ம சொல்கிறான், பெத்த தாய் தான் உலகத்தில் பெரியாள், அதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது, எல்லாரும் நினைப்பே என்ன எம்கேஆர் எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்றாரு, அப்பாவை சொல்ல மாட்டாரா, சொல்ல மாட்டேன், ஏன் ஈயரும்பு கடிக்காமல் 10 மாதம் சுமந்து தன்னுடைய பிள்ளை தவறே பண்ணினாலும் என் பிள்ளை தப்பு பண்ணலையா அப்படின்னு காலை பிடிச்சி கதறக்கூடிய ஒரே ஜீவனாக பெத்த தாய் தான், அப்போ அப்படி கிடையாது, ஆத்தாவை போய் ஏய் சோறு ஆக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் சீரட் அடிச்சுட்டு உட்காந்துருப்பேன், நமக்கு பீ துணி அலசி பாலை கொடுத்து நம்மளை காக்கிறது உலகத்தில் பெத்த தாய், இதில் 2 விஷயம் இருக்கு, ஒரு வீட்டில் தாய் இல்லைன்னா குழந்தைக்கு அறுசுவை உணவு போயிடும், தகப்பே இல்லைன்னா கல்வி போயிடும்,
அன்பு உறவுகளே, நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். தர்க்க பயல ஊரா இப்ப அகராதி ஏத்துறேன், ஏழு படிக்கிறேன் போய் செய்தி விடி அடிக்கிறேன். என் வெண்ணமங்கலா கெட்டு போச்சு. இந்த பா இந்த பொரிய வைக்கவே மாட்டானே. கள்ளப்பருப்பு, கள்ளப்பருப்பை பத்து நீ வீடு கட்ட, நீ பேசாம அன்பாளையத்துக்கு வந்துரு. அங்கேயே வந்து நீ நைட்டு நேரம் இந்த வியாபாரம் தானே வாப்ப, யாரையும் தூங்க விட மாட்டியே, தூங்குற ஆளுகளை பூரா கள்ளப்பருப்பு கள்ளப்பருப்பு கள்ளப்பருப்பு. இதில் இந்த வியாபாரம் பார்க்கறது சில பேத்துக்கு புரியவே புரியாது. இந்த ட்ரெயின் பஸ்லாம் யாரும் பார்ப்பாங்க சார் சம்சோய், சார் சமசோய், என்னடா சொல்ல வர்ற சம்சான்னு சொல்ல முடியாது. அண்ணன் மெட்ராஸ் மெரினா பீச்சில் ஒருத்தர் முறுக்கு வைக்கிறேன், நரம்ப இரம்ப நரச்ச முடிய கரை பார்க்க எங்க அக்கா மருந்து கல் எச்சு உரம் விழுந்து பாக்கெட் வேணா வெளியே விடான்ட்டாங்க. இங்கே கோடிக்கணக்கில் காசு வைத்திருக்கிற ஆளுகள்லாம் உதவி செய்ய நினைத்தால் இந்த தமிழகத்தில் யாரும் ஏழை அல்ல, யாரும் அனாதை அல்ல. செய்ய மாட்டானே, செய்ய மாட்டேன், செய்ய மாட்டாங்க. கோடிக்கணக்கில் இருந்து இன்கம் டேக்ஸ் வந்து சீரழிஞ்சு பேப்பரில் ஓட்டு டிவியில் ஓட்டு சீரழிச்சாலும் காசு செய்ய மாட்டாங்க. ஆனால் யாருக்கு அந்த இறக்க சிந்தனை வரும்னா, இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இந்த தமிழனுக்கு மட்டும் எந்த குறையும் வரா. எப்படி கை தட்டுறிய, ஏன் தட்டுறிய, நான் விழுந்தாலும் நீங்கள் தான் வருவேன். பெரிய ஆடிக்காலில் வர்றவன் நிற்பானாக்கா, ஏன் டிரைவர் கிளாஸை ஏற்றி விடு, அந்த இடிகட்டு விழுந்து கிடக்கும் போட்டு முடுறேன், நம்மளால தான் தூக்குவேன். அதே மாதிரி நம்மளால லேசாக சொல்லக்கூடாது. ஒருத்தன் ஆரம்பத்துலேருந்து கொத்தனார் வேலை பார்த்து 2 ரூபா 3 ரூபா வட்டிக்கு வாங்கி பாவம், எத்தனை சாரத்துலேருந்து பாவம், ரொம்ப கஷ்டம். சிமெண்ட்லாம் பொத்து போய் ஒரு வீடு கட்டியிருப்பேன் 5 லட்சத்துக்கு, எதிர்த்த வீட்டுக்காரன் விடுவானாக்கேன், மைத்த விடுவேன். இவன் கட்ட கட்ட டெய்லி நடந்து போகும்போது பார்த்துட்டே போவேன், பேச மாட்டேன், ஏற்றிட்டியா இறா முக்காலா பொண்ணை வைக்கிறேன்டா, திருப்பி வருவேன். பூச்சி வேலை வர நடக்குதா, பொண்ணை விடவே மாட்டேன். இவன் 17 லட்சத்துக்கு வீடு கட்டியிருப்பேன், அவனுக்கு 22 லட்சத்துக்கு செய்வேன் வச்சுருப்பேன் பாரு. கலை அவன் தாண்டா தமிழ நக்கு நாப்பில் இருக்கு, கை தட்டிக்கிங்க வைக்கமலாம். இந்த பொம்பளை ஆளுக நீங்க கணச்சிக்கங்க தான் வெக்கம் மயிரலாம கேட்க கேட்க, உங்க சப்செட்டுக்கு வர்றேன். நீங்க அப்படியே சேட்டு மக, இது பூரா எதுல போராமப்படுதுன்னு நினைக்கிறேன். பொம்பளை ஆளுகள்லாம் எதுல, ஒரு பொம்பளைக்கு நீளமா மசுறு இருந்துடக்கூடாது, எல்லா பொம்பளையும் சேர்ந்துக்கிறான். அப்ப மசுறு அவளை நீளம் இந்த காலி கேட்கட்டும், மசுறுல உனக்கு என்ன பண்ண போற, அதுல இருந்து கரண்ட் எடுத்து தமிழ்நாடு ஊரை அனுப்ப போறியா, மசுருக்கு சண்டை. ஒன்று சமைச்சிடக்கூடாதே, மாடை வந்துச்சுன்னா மொத்த பொம்பளையும் அங்கே போய் தாயம் போடுவாள். ஒரு தாயம் ஒரு 12 புரிஜிங்க பட்டினியாக கிடப்பேன். பூரா சீரியல், இன்றைக்கி சீரியல் பார்த்துட்டு எந்த வீட்லேயும் கதவை திறக்கிறதில்ல. புருஷனை தூக்கி போட்டு வெளியே அடிச்சிருக்காங்க 15 பேர், அவன் கத்துறான் அய்யோயோ அய்யோயோன்னு. பொண்டாட்டி சேனலை திறந்து பார்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அடிங்க போய் சீரியல் விளம்பரம் போடட்டு அப்புறம் வாரேன். அந்த அந்த நெஞ்சில் 2 மிதிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் புருஷனை காப்பாற்றுது. எங்க உங்களை வந்து அடிச்சு விட்டாங்களா, அவன் பார்த்துட்டேன் என் முண்டை சேனல் திறந்து பார்க்கும்போது நான் பார்த்தண்டி, நல்ல வேலை இப்பயாவது வந்து நீர்மலைக்கு வராம. இந்த உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. உன்னுடைய திறமையும் உன்னுடைய தன்னம்பிக்கையில நீ வாழ்ந்தாத்தேன், அடுத்தவன் நம்பி வாழக்கூடாது, வாழ வேண்டாம். விழுந்தா தூங்குறதுக்கு இன்னைக்கு இருக்கானே ஆளு, டவுன்ல எத்தனை பார்க்குறான், விழுந்த அரைச்சு கிடைக்க 3 வய பைக்கில் போய் அதை ஓடி போய் தூக்குற இளவட்டை என்ன தூக்க வச்சுறேன் ப்ரோ, ஒரு செல்ஃபி ப்ரோ. அவன் அரைச்சி வெட்டிக்கிட்டு கிடக்கேன் அப்படி ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ண முடியுமா, கொஞ்சம் சிரிங்க ப்ரோ. அவன் எவனா சிரிப்பானடா, வாயில் ரத்தம் வந்துக்கிட்டு சிரிப்பானா, அதை எடுத்து போட்டு சேட்டஸில் ஓடுறேன். விபத்தில் எடுத்த படம், நாடு மாறி போச்சு. இன்னைக்கு பெரும்பாலும் 100 நாள் வேலை இங்கே இருக்கா, 100 நாள் வேலை நல்ல திட்டம். அது ஏன் அந்த திட்டம்னா, வயசான காலத்தில் முதியவர்கள் யார்கிட்டையும் போய் அவங்களால கடுமையான வேலை செய்ய முடியாது. இந்த கிராமத்தில் உள்ள இந்த புல், இந்த பேப்பரு, இந்த குப்பை இதெல்லாம் எடுத்து அகற்றி இந்த ஊரை சுத்தமாக வச்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச வேலை. அவங்களுக்காகத்தே அந்த 100 நாள் வேலை ஏற்பாடு செஞ்சது. வயதான காலத்தில் பசியோடு யார்ட்டையும் கையேந்தக்கூடாதுன்னு இந்த அரசு ஏற்பாடு செஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுற,
முரட்டு முரட்டாலா நூறுனா வேலைக்கு போறேன். உடம்பு இந்த தண்டி இருக்கு, அவன் மம்பட்டியை தூக்கி போட்டு நெஞ்சுக்கு கைதைய கட்டிக்கிட்டு என்னமச்சா நூறுனா வேலை அட்டை வதிராங்க நம்மள. உனக்கெல்லாம் என்னடா குலக்கரைச்ச, அங்கிட்டு ஒன்று அண்ணன் சிரிக்குது, என்னடா வாங்கோலி சிரிக்கிற மாதிரி சிரிக்கிற என்ன, இந்த சிரிப்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது, நல்லா சிரினே நல்லா சிரிச்சுக்க, வீட்டில் பொண்டாடி இதெல்லாம் ஆகாமல் வந்துட்டு போகல. இதில் எப்படின்னா நல்லா கவனிச்சு பாரு, நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ண ஆளுகதேன், இந்த கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்தா அந்த மனமேடையில் உட்காந்துருப்பாங்க, எவையவனா மேலே வருவேன், வரும்போது இவங்களுக்கு யாருன்னு தெரியாது, ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளையும் ஆட இருக்கிற மாதிரியே முழிப்பாங்க. அந்த நேரம் எந்த மாப்பிள்ளையும் சிரிக்க மாட்டேன். அந்த பிள்ளை வர சொல்லவா, உன் வயசுக்கெல்லாம் என்ன முண்டை பொட்ட வரைக்கும் முண்டை, ஏய் அந்த ஆளை தூக்கி கொண்டு என்கிட்ட எரிங்கடா. பயலுக சும்மா இருக்காங்க, அப்புறம் எப்படி இவங்க திருந்துவாங்க, உணர்ச்சி பொம்பளைய பார்க்க நினைக்குதோ, ஒரு செக்ஸ் படம் போட்டு விடுறேன் பார்க்குறியா, தூமியை குடிக்குமே நாடகத்தை கருத்து விட்டாங்களா, இங்கே ஒரு மற்ற பொண்டை பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. ஏ ஏய் பிரேம மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சு விடலாம், என்ன உனக்கு உணர்ச்சியாக கேட்குது, பழைய காலத்து டொங்காசு. ஒரே விஷயம், பெரியவங்க ஐயா அண்ணே நீங்கள்லாம் இருக்கீங்க, அந்த வயசானவர் அந்த வார்த்தை தேவையா, இந்த மாதிரி எங்கள் அப்புலாம் சொல்கிறாங்க, அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த பாத்தியா நீ ஒரு ஆள் ஓட்டில் ஜெயிக்க மாட்டோம், ஓடுறது நல்லது, நீ மற்ற பப்புன்னு மாதிரி வந்து உக்காண்டேன்னு நினைக்கிறேன், ஆ எதில் பாப்ப கடைசி வரைக்கும் பாப்பியா, ஒன்னே நான் அடுத்து பார்க்கக்கூடாது, நீ பாப்ப கலை நாடகத்தை கருத்து விட்டாங்களா, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் அட தெய்வ சுடர் அப்துல் கலாம், ஆற்றலையே உடைத்து காட்டி அப்துல் கலாம் அவர்கள், அக்கினி சிறகடைச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்களா, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் அட தெய்வ சுடர் அப்துல் கலாம், பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா, பள்ளி செல்லும் பிள்ளைகள் செல்லலாம் பெற்ற தாய் போல இருந்தவரா, கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தென்பாண்டி தமிழக மண் மீது புகழ்ந்து பின்னா,
பெரும் உத்தமரா தங்க கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். நன்றி நன்றி. கைதட்டின என் உறவுகளுக்கெல்லாம் நன்றி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, இந்த ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன். அவர்தான் சொன்னார், நான் மறைந்தாலும் இந்தியா வல்லரசாகும். எப்படி ஐயா ஆகும்? அஞ்சு மணிக்கெல்லாம் பல்லு விளக்காமல் தண்ணி அடிக்கிறாங்களே, எப்படி ஆகும்? அப்போ சொன்னார், இளைஞர் கையில் இந்தியா இருக்கு. உண்மைதாங்க ஐயா. சைடீஸு கப்பு ஊறுகா எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கு. நீ எத்தனை சத்தியம் பண்ணினாலும் எத்தனை காப்பு கட்டினாலும் நீ குடியை நிப்பாட்ட முடியாது. குடியை நிப்பாட்ட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த டாஸ்மாக கடையை என்னைக்கு அடைக்கிறார்களோ அன்னைக்கு தான் நிப்பாட்டும். அப்படியும் கொரோனாவில் திருந்துனீங்களாக்கும். சில பேர் செய்தி வீடியோ ஊத்து போட்டுலாம் சாரையம் காய்ச்சிருக்கேன். போத, எந்த போதையும் இல்லாதவன், எந்த கெட்ட வழக்கம் இல்லாதவன் பொம்பளை பழக்கத்தில் ரொம்ப ரோக்கராக இருப்பேன். உண்மைதான், சரிதானே? பொம்பளை சோக்கு கேட்குதா? பொம்பளை சோக்கு. ஆதிகாலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அதுதான் உண்மையான வாழ்க்கை. அம்மியில் மசாலா அரைச்சி, மண்சட்டியில் ஐர மீனை பிடிச்சி, குழம்பு வச்சு, பிரசவ வலி ஏற்பட்டால் தட்டு வண்டியில் பற்றி கொண்டு போய் பக்கத்து ஒரு கிழவீட்டை கொண்டு போய் அந்த கற்பனையை படுக்க வச்சு பத்து பொம்பளை சுற்றி சேலையை மறைச்சி பிரசவம் பார்த்தாங்க. அன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளையும் வெளியே எடுக்கும் போது அரை டன் இருந்தேன். குழந்தை ஊற இந்த தட்டி இருப்பேன். தூக்கி போட்டு வரும்போது வண்டியை குடஞ்சாயும் பிள்ளை அந்த தட்டி இருந்தேன். இப்போ பொம்பளை போய் மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் போய் ஏழை அறுத்து பிள்ளைய மணிப்பரசுக்குள்ளே வச்சு ஊருக்கு கொண்டு வருது. ஒரு பொம்பளை புறம் கேட்குற அளவு மயம் பிறந்திருக்கிறான். நம்மள காமி உங்கள்கிட்ட தாத்தே காமிப்பேன், இங்கே வாங்க. அவன் பார்த்தா வெள்ளலி குட்டி மாதிரியும் போட்டுக்கான். பால் கொடுக்கறது இல்லையே. உலகத்திலே கலப்படமில்லாத ஒரு பொருள் என்றால் பெற்ற தாயினுடைய பால் தான். அதுக்கப்புறம் எல்லாமே கலப்படம் தான். உண்மைதானே? இன்னைக்கு பாக்கெட் பால் பவுடரு, இந்த மாட்டுத்தாவணி பசான்லாம் போய் டீ கேளு, மாஸ்டர் பார்த்தா தலையை அணகுண்டா மாதிரி இருப்பேன். மாஸ்டர் ஒரு 15 டீ அப்படின்னு அமுல் டப்பா வெல்டிங் வச்சு வச்சுருப்பாங்க. சப்பு சப்புன்னு போட்டு ஆற்றுவேன், சிமெண்ட்டில் அடிச்சு வரும் தர்ற புருண்டுவேன். 15 டீக்கு ஆற்றுவேன், 7 டீ தான் வரும். மிச்ச டீயை கையில் ஒத்திக்கிட்டு சுடுதண்ணியை போட்டு கழுவிட்டுருப்பேன். எல்லாமே கலப்படம். இன்னைக்கு சமயக்கார ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் 10 மணிக்குள்ள போயிட்டு வந்துருங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா பூரா நினச்சிருவாங்க. 12 மணி ஆச்சுன்னா அந்த பன்னீர் தொளிக்கிறேன் முதக்கொண்டு கல்யாண வீட்டில் இவனும் போட்டு போவேன், அவனும் போட்டிருப்பேன். ஆக மச்சேன் வா, என்ன செய்ய போகிற? பன்னீரை தொளி தொளிக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? ரெண்டு பேரும் பாஞ்சு மொயினோட்டை கிழிச்சு விடுவாங்க. அங்கே போய் பார்த்தா ஓட்டை எடுக்கிறேன் முதக்கொண்டு போதில் தான் இருப்பேன். கிரிச்சுன்னுக்கிட்டு எடுத்துகிட்டு இங்கிட்டு சேரோட விழுந்துருவேன் அவன். இதில் ஒரு விஷயம் கேளுங்க, எல்லாரும் மாலை ஓடுறீ இல்லை, ஓம் சக்தி கோயிலுக்கு பொம்பளை பாவம், அதுக்கு என்ன பண்ணும்? ஆம்பளைய ஊரா ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் கார்த்திகை மாதம் பொம்பளைய பார்த்துச்சுக்க. இவங்களை எதுக்கு நம்ம சாமி சாமின்னு சொல்கிறோம்? வாங்க சாமி, கையை கழுவுங்க சாமி, விரதம் விடுங்க சாமி, சாமி படுங்க சாமி, சாமி பார்த்து சாமி. பொம்பளைய சுதாரிச்சிருச்சு. உன்னை நான் சாமி நான் சொல்லணும் இருடா. இதுக போய் ஓம் சக்திக்கு போட்டு வந்து புருஷனை இதுக சொல்லணும், சாமி சாப்பிடலாமா? அவர் சத்தி சத்தி சத்தியை கழுவிட்டியா சத்தி? இவங்களுக்கு மரியாதை வேணுமா? ஆம்பளை பூரா இருமுடி கட்டி இங்கே போனால் நீங்கள் டூரிஸ்ட் பஸ்ஸில் குத்தாட்டம் போடுறேன். அன்னைக்கு ஒரு யூடியூப்பில் பார்க்குறேன், குத்தாட்டம் போடுது. அடாடா அல்வா துண்டு எட்டு எட்டு போயிடும். டிரைவர் பார்த்தேன், நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாள் போல எந்த பொம்பளையே ஊறான். என்னைக்கு ஆத்தா சூழாதிட்ட உன் முதுகில் குத்த போதும். இதில் பெரும்பாலும் மாலை ஓடுற ஆளு ஊறம் குடியை மறக்க. இந்த 48 நாள் விரதம் இருந்தால் குடியை நிப்பாட்டி போடலாமே,
அப்படின்னு தான் மாலை விடுறேன். பொண்டாட்டிகிட்ட ஒரு 16 சத்தியம், பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து ஒரு 2 சத்தியம், துண்டை போட தாண்டுவேன், சூடத்தை அமர்த்துவேன். அடியாய் கமலா, 48 நாள் விரத இருந்து உன் மேலே சத்தியமாக உன் தாலி எரிய குடிக்க மாட்டேன். நான் பிள்ளைகிட்ட பொண்டாடிகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன், எனக்கு வேணாம்டா. அதில் ஒருத்தன் தூண்டி விடுவேன், சத்தியம் என்னென்னு பண்ணேன், சரக்கு அடிக்க மாட்டேன்னு பண்ணேன், பீர் அடிக்கலாம்டா. அவன் பீர் என்ன கிடமாட்டு மோத்திரத்துலேருந்து வருது, அவன் ஜெயிஷா தூண்டி விடுவேன், பீர் 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 அடித்தா சத்தியம் ஒன்றும் பண்ணாதடா. உடனே இந்த அழகர் விடுறேன்னு சொன்னேன் பாரு, சரக்கு அழகர், அவன் ஜெயிஷா சொல்லுவேன், பீர் அடித்தா ஒன்றும் பண்ணாதே, அப்போ ஒரு பீர் எனக்கு வாங்கிட்டு வாங்கடா. இந்த ஒரு வீரில் ஆரம்பிப்பேன். மதுரை வரும்போது முண்ட பஸ்ஸிலிருந்து இறங்க முடியாது, இடையில நிப்பாட்ட நிப்பாட்ட சரக்கு அடிப்பேன். ஒரே விஷயம், எத்தனை சத்தியம் பண்ணி மாலை ஓட்டாலும் நீங்கள் சரக்கு விட முடியாது. என் அன்பு தமிழ் உறவுகளே, மனக்கட்டுப்பாடு ஒன்று மட்டும்தான். இங்கே பப்புனா நிற்கக்கூடிய எம்கேஆரும் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு குடியாரே, கட்டிங்கும் போடாமல் மேடைக்கு வரமாட்டேன், உண்மையத்தையும் சொல்கிறேன். இன்னைக்கு 5 வருஷமாக குடியே நிப்பாட்டினேன், இன்னைக்கு எத்தனையோ ஏழைகளை காப்பாத்த உதவி செய்ய இந்த குடியை விட்டதனால் ஒரு மனுஷனை வாழ். என்னை யாரும் கேட்டக்கூடாது, அங்கேருந்து கூடுதல் கேட்பாங்க, இந்த பப்புனு மயிர் என்ன யோக்கிய மயிரான்னு. நான் உண்மையத்தான் பேசுகிறேன், நான் குடியாரந்தாயா, நான் வெட்டிட்டேயா. அந்த மாதிரி எல்லாருமே திருந்த பாருங்க. கணேஷ் போயிலையை போட்டு உதடுகிறதெல்லாம் வெந்து மூஞ்சி இஞ்சினா புண்ணு, தொண்டை வரைக்கும் புண்ணு, பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து படுத்து கிடக்கேன். அவனை பார்க்க போனவன் இந்த கணேஷ் போல போட்டு வந்து கிடக்கிறேன் பாரு, அவன்கிட்ட போய் விசாரிச்சிருக்கேன், அவன் பெட்டில் படுத்து கிடந்து மூக்கில் டீப் வச்சுருந்துருக்காங்க, இவன் விசாரிக்கிறேன், போயில போட்டு தான் வந்துருச்சா, எத்தனை வருஷமாக போடுவீங்க. அவன் அவர் 23 வருஷமாக போட, 23 வருஷமா ஒரே பக்கம் வைப்பீங்களா போயிலையே. இல்லைண்ணே, மாற்றி மாற்றி ஆச்சு வந்துருச்சு. டாக்டர் என்ன சொன்னேன், பொழைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்படின்னு இந்த விசாரிச்சுக்கிட்டே இந்த விசாரிக்க போனவே சட்டிக்குள்ளே கையை விட்டுருக்கேன், விட்டு பாக்கெட்டை எடுத்து ஃபூனு ஊதி கொட்டிக்கிட்டே விசாரிச்சிருக்கேன். அப்போ என்ன, ஒரு 30 நாளில் கொஞ்சம் ஜோலி முடிஞ்சிடும். அது வந்து அப்படியா, அடி எரியன் இருக்கேன் பெட்டில் கிடந்த செத்தே உனே, நம்ம இதை செஞ்சுட்டு தானா வந்தோம். இவ கே சார் அன்பு தம்பி விஎம்எஸ் அழகர் அவர் சார்பாக என்னுடைய, நான் இப்போ கட்டக்கூடிய அந்த 4 வீட்டுக்காக 25 மூடை சிமெண்டை கொடுத்த அந்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி, நன்றி விஎம்எஸ் அழகர் அவர்களுக்கு. இதில் போய் 25 மூட வாங்கவா, சரி சரி சரி. என்னைக்கு சொன்னால், நான் கூட 200 வாங்க சொன்னேன் நினச்சேன், அரை கரண்டி கூட வாங்க முடியாது. நன்றி. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பொறி ஆடு வச்சிருந்தேன், பணம் பெறுத்ததனால் சிம்மக்கல்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன், அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பொறி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், பணத்து முருள்ள பொம்பளைய வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதா வேணாமப்பா, குடும்பம் கட்ட போகமப்பா,
குடிதா வேணாமப்பா குடும்ப கட்டு போகுமப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு போட்டேன் குண்டாட்டி கொலுச வைத்து பட்ட தண்ணி முடிச்சு போட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட சரக்க மாத்தி அடிச்சு காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வெறுமயத்துல குடிச்சு குடலம் தாண்டா வெந்தது தொடர்ந்து 30 ஆண்டுகளாக குடிக்கிற தமிழனுக்கு பார்வை போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் புதுசா குடிக்கையில வீணா பழக்கும் இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு பொண்டாட்டி கொலுச வைத்து பட்ட தண்ணி அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த என் ஆதி பாட்டைங்க சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் இனிமேல் குடிக்க வேணாமுன்னு உங்களுடைய தம்பியா நினைச்சு மேடை மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு கைதட்டின ஒரு ஆள் நல்லது இப்ப கைதட்டின ஆளு பூரா குடிய விடுறோம்னு சொல்ற ஆளுங்க குடிக்காத ஆளுங்க இந்த கைதட்ட ஆளு பூரா லைட்டா நினைச்ச ஆளு இதில் குடிச்சாலும் ஏன் என்ன நோத்தாங்கம்னு மஞ்சுக்கிலேயே வச்சிருப்பேன் கட்டிங்க போட்டு அந்த மடப்பை இறக்கி விட்டேன் இந்த பாட்டை அவனை யார் இந்நேரத்தில் பாட சொன்னான் இதில் என்னென்னா இந்த சரக்கடிக்கிற விதம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கப்பை அப்படி ஊதுவாங்க கப்பை ஊதுவேன் இந்த அளவு பார்ப்பேன் பாருவேன் ஒரு ஆப்பில் 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும்னா செத்தேன்டா அளவு பார்க்காம சில பேர் மண்டி ஓட்டு படுத்துருவேன் படுத்து உரு சட்டு கூட வந்துச்சுன்னா எவனையும் குடிக்க விட மாட்டேன் கப்போட பாஞ்சு உருண்டு அந்த புதுசாக சரக்கு அடிக்கிறவன் ஒமட்டுச்சுன்னு சொன்னிச்சுன்னா அவனுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க வாரு டாக்டரு நம்ம போய் சொல்லுவான் சார் ஓடும் போது இழப்பாக இருக்குது அப்படியா இழப்பு மாத்திரை எழுதி தரேன் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் சார் கிருகிருன்னு வருது ப்ரெஷர் இருக்கான்னு பார்ப்போம் அதுதானே டாக்டர் சொல்லுவார் இப்போ நம்மளே டாக்டர் ஆகிட்டேன் தலை வலிச்சிச்சுன்னா 18:48 அவே 18:48 போடுவேன் தலை வலி விட்டுறேன் தொண்டை கட்டியிருக்கு ரம்மு ரம்மு தொண்டை எடுத்து ரம்மு யூரின் வரமாட்டேங்குது பீர் இவன் டாக்டர் குடிக்கும்போது ஒமட்டுது மண்டை மண்டையை மோந்துவார் ஆ ரெண்டுச்சு ஆனால் என்ன ஒமட்டுது கம்பு குட்டு உரி உரி உரி
அண்ணன் என்ன ஓமட்டுது, இந்த ஜட்டியை கழட்டி மூந்து வாரு கழிச்சு கொலை ஆத்திர. இப்ப டாக்டரா மாறிட்டேன். அதே மாதிரி நம்ம தாத்தாக்கா காலத்திலாம் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்கய்யா, பூராமே இயற்கை வைத்தியம் தான். ஆவரங்குள்ள காற்றில் இயற்கையை எத்தனையோ மக்களை காப்பாத்துச்சு. இன்னைக்கு நம்ம கோடிக்கணக்கில் சின்ன ஒரு தலைவலின்னா அங்கே போ, சின்ன ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போவேன், டாக்டர் பாப்பார், முத விசாரிப்பாங்க நல்லா. வாங்க என்ன பண்ணுறிய, என்ன வேலை ஆகுறியா அப்படின்னு. சார் நமக்கு ஒரு அஞ்சு டிராக்டர் இருக்குங்க, டிராக்டர் அஞ்சு, ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்குது, பொண்ணுக்கு எடுத்த நகை 100 ரூபாயும் இருக்குது அப்படின்னு போய் டாக்டர் எவனா விலங்காப்பைய சொல்லுவானா? சொன்ன உடனே டாக்டர் அப்படியா இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நரஸ் சார் சொல்லுங்கள் சார், இந்த மே மாடி எடுக்க எவ்வளோ வரணும்னு இன்ஜினியர் சொன்னார், 3.5 லட்சம் சார். இவரை போய் ரூமில் படுக்க போடு. ஆமாம் காங்கிரட் முடிஞ்ச உடனே அவனை வெளியே இல்லை. ஏன் சொல்கிற, ஏன் சொல்கிற, இன்றைக்கி திருடன் சித்திர திருவிழாவிலாம் ஊட பூந்து திருடன் பூரா பொம்பளையை செயின் அக்குறாங்களாம். உண்மைதானத்தா பொம்பளையாளெல்லாம், நீ அங்கே போய் வாயை சும்மா வச்சுருக்கணும், சித்திர திருவிழா கூட்டத்தில் போய் இதுக பகுமானத்துக்கு அப்படி செயின் அப்படி எடுத்து ஒரு பொம்பளைகிட்ட பேசும், 18 பவேன் செஞ்சதுதான்டி ஒரிஜினல் கேடியம். அப்புறம் அத்து விட்டேன் அக்கி விட்டேன் ஏன் வந்து சொல்கிறேன். நம்ம எதை பேசணுமோ, எந்த இடத்துல எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். எல்லா இடத்துலையும் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம உழைக்க முடியாது. அதனால் நோட்டீஸை படிக்கிறேன். வடக்கே உள்ள நாடு வழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சினா பூமி ஆறாம் பள்ளி கொண்ட எல்லாயிரம் பண்ண, மேற்கே மலையாளா அது மே மலையாள நாடு, அந்த மலையாள நாட்டில் உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில, ஏன் மலட்டாட்டு தண்ணியில, என் 18ஆம் படி பெரிய கரப்பு நீ மேநாட விட்டு நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே, என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி. என்ன மருதமணி இன்னைக்கு வந்திருக்காப்புல, எங்க அண்ணே மருதமணி, அவனுக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாது. நான் மருதமணியை ஒரு 2-3 ஊரில் சின்ன கருப்பு வேஷம் போட்டுருந்தேன். அவன் உடம்புக்கு போட்டால் கருப்பு சாமி காவை கொடுக்குற நாட்டு குஞ்சு மாதிரியே இருக்கேன். அவன் ஒரு ஊரில் சொன்னாங்க, ராதா 500 ரூபா சேர்த்து வாங்கிக்கங்க, நம்ம கருப்பன் கோயில் கும்புற ஆளுங்க நாங்கள்லாம் நாடகம் வச்சுருக்கோம், மருதமணியை கருப்பு சாமி வேஷம் போட சொல்லுங்க. நான் மருதமணிகிட்ட உள்ளே சொன்னேன், அருவாள் எடுத்துக்க, கருப்பசாமி கோயில் அங்கே இருக்குது தனியாக, ஆள் உறங்கி உட்காந்துருக்காங்க, நீ சுற்றி போய் கீழே அருவாளை வச்சுட்டு இந்த 18ஆம் படி நான் கும்பிட்டு நான் அழகிற சாமியை வர்ணிப்பேன், நீ அருவாளை வச்சுட்டு அப்படி நின்று உன் சாமி ஐயனை நினச்சா உனக்கு சாமி வந்துடும்னான்னு சொன்னேன். இவன் வேமா, இவன் காலே குச்சி கால், அருவாளை சுமக்க முடியாமல் இழுத்துக்கிட்டே போயிட்டேன். போய் அருவாளை வச்சுக்கிட்டு நான் சேதுபதி நாடு சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு, வண்டாத்துறைய வணங்கா முடிய வல்லத்து பொன்கருப்பு கூப்பிடுறேன். இவனை காணா இவன் அருவாள் கீழே வச்சு கும்பிட்டேன் பாரு, மண்ணு ஊற மூஞ்சில ஒட்டிக்கிடுச்சு முண்டை. இவனுக்கு வேற ஒத்த கண்ணு டோரி கண்ணு தான் இப்படி இருப்பேன். இவன் அருவாளை எடுத்து இப்படி நின்றுக்கியா, இருட்டுக்குள்ளே ஒரு 10 நாய் படுத்து கிடந்து முண்டை பார்க்கல. இவன் நின்றவனே நாய் உரம் பார்த்துருக்கு, சிப்பி பாறை இனமா இருப்பான் போல இவன். நாய் விரட்டிருச்சு, விரட்டினா இவன் படக்குன்னு பக்கத்தில் இருக்க ஒரு வேப்ப மரத்தில் எரிட்டு அருவாளை போட்டு, நானும் வடக்கே வளநாடு இன்னைக்கு கிளப்புறான்னு முருகன் சொல்றேன். இவன் ஆளக்காளா போய் பார்த்தா வேப்ப மரத்தில் இப்படி உட்காந்துருக்கேன் குஞ்சு தாக்கோல். அதுல இருந்ததே மருதமணி எந்த ஊர்லயும் சின்ன கருப்போ பெரிய கருப்போ போறதில்லை.
இது உங்களுக்கு தெரியுமாடா, இந்த மகமாயி நாடகத்தில் ஒரு ஏழு செம்பு வைப்பான். ஆமாம், ஏன்னா அது சத்தியான நாடகம். அந்த நாடகத்தை வைத்து இன்னைக்கு எத்தனையோ கலைஞர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆமாம், சில ஊர்களில் இந்த செம்பை மட்டும் சொந்தமாக வாங்குங்க. நீ பாட்டுக்கு ஏழு செம்பை வச்சுட்டு ஒரு உம்பளை தூக்கி ஆடுறா, அது இன்னொருத்தி செம்பான். அவள் வேமா வரைஞ்சி கட்டிட்டு இந்த சக்காலத்தையும் முண்டை என் செம்பை வச்சு ஆடுறதுக்கு இவன் யாரோலி மகன். செம்பை இறக்க சொல்லி இவ்வளோ வெட்டாம விட மாட்டேன் அருவளை தூக்கிட்டு ஓடியாரான். அப்புறம் செம்பை போட்டு நெளிச்சு அன்னைக்கு ஒரு ஊரில் செம்பை தூக்கி ஆடிட்டு ஏத்தா கோயிலில் கொண்டு வச்சு தான் தூக்கிட்டு வரணும்னு சொல்லிவிட்டார் சின்ன கருப்பு. வேமா ஏழு செம்பை தூக்கின உம்பளையே ஆறு செம்பு இங்கே வந்துருச்சு, ஏழா செம்பை காணா வீடு வீடாக போய் தட்டுறாங்க அந்த பொம்பளையை காணாம். அந்த பொம்பளை திருப்பி வந்து லொலன்னு வந்து ஆடிச்சு டம்ளரை கொண்டு வந்து வச்சுட்டான். என்னத்த டம்ளரை வைக்கிறேன், என் புருஷனுக்கு தண்ணி மந்து குடிக்க செம்பு இல்லைங்க. ஏய் நீ சிரிக்கிறிய, நக்கல் பண்ணுறியா? என்ன இடத்துல பண்ண குடிக்க மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தாலகா மேல பனங்காடி கிராமத்தில் அலுவலகத்தை கொண்டுகின்ற தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன், இருக்கங்குடி ஸ்ரீ முத்துமாரி அம்மன், ஸ்ரீ பழனி பாலமுருகர் திருக்கோயில் கொடிமர கும்பாசி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார்கள் திரு கார்த்தி சுப்புலட்சுமி, திரு மட்டக்கருப்பு யசோதை அவர்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் மேல பனங்காடி கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்போடு அன்போடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் அதே மாதிரியாக நடைபெறும். நடிவச வேந்தன், நடிவச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த ஆர் ராஜ்குமார் அவர்கள் வேலன் வேடன் பிரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஊரில் உனக்கு ஒரு மீனே, வானில உனக்கு ஒரு மஞ்சோ, பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா, உனக்கே கீழ ஒரு உலகோ தனக்கே தானாயமோ, நானும் பாதி கடவுள் பாதியடா. கோயில் இனிமையான கோயில வாணி கொஞ்சம் மொழி பேசுற ரஞ்சிதம் பாசத்துக்குரிய அருமை சகோதரி கோயில்பட்டியை சேர்ந்த எஸ் தனம் அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே, ஓமேனிதா வண்ண பூ நாராயணமூர்த்தி அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பன்னீர் மலை சொறிவு மேகங்களே, ஆறுமணிய கலையரசு பக்கமேல நாலு கலைஞர்கள் ஜெயராம் அவர்கள் ஹார்மோனியம், பாசத்துக்குரிய அஜித் அவர்கள் மிருதங்கம், புன்னர் அவர்கள் ஆல்ரவுண்ட் மற்றும் அஜித் அவர்கள் சீன் தாளம். நாலு பேர் அடிங்கிற ஒரு அடி. ஹலோ. ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே, காவல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டியே, ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே, காவல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டியே, ஆகாய மந்திர போலே மணி குயில் தமிழை இசக்கிறாய் இளவரசி, ஒரு
வாது இனி பிரியாமல் இருக்குமோ மறக்குமோ, அருவிய மீனோ ஒரு பொழுதேனோ விலகுமோ பிரியுமோ, என்று மீந்தனே எல்லாம் எல்லை தாண்டி போவதே, கைகள் ஏதுமேல எல்லாம் தண்ணி போகும் பூவிதே, மூத்தம் தலைவனித பதித்திட இதயம் பித்திட புதிய மகிழ்ந்திர ஆகாய தாமரை அருகில் வந்தது. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை ஏ சினேகா அவர்கள் டான்சன் காமை. மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல மொழி பேசடி, மா பிள்ளையானே உன்னாளடி, மகராசி கொஞ்சம் கண்ணாளடி, அம்மாடியோ வெக்கம் என்ன, அம்மாடியோ வெக்கம் என்ன, அடியந்த நடி மீது விளையாடடி மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறார்கள். மேல பனங்காடி கிராமத்தார்கள் தாய்மணி கொடி, தாய்மணி கொடி சொல்லுது ஜேகன், தாயகம் போற்றிட தன்னலம் போற்றிட சொல்லுது ஜேகன், என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது, அலங்காநல்லூர் சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு பழனி பாதயாத்திரைகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. வள்ளி திருமண நாடகத்திற்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கும் எங்களுக்கு வந்து பொன்மலை மாலை அணிவித்த கீழப்பனங்காடி மக்களுக்கு வந்து பாராட்டத்தில் மேலே பணம் காட்டிக்கிறோம். பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லபடியாக பாருங்கள், சந்தோஷமாக பாருங்கள், பார்த்துக்கலாம். வணக்கம், தேங்க்யூ. பார்த்துக்கலாம், வாங்கலாம். அங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றார். ஒரு உள்ளே போகக்கூடாது ஐயா. பப்பனாக நடிக்கும் எம்கேஆர் அண்ணனுக்கு நல்ல தம்பி சார்பாக கொண்டாடப்படுத்தப்படுகிறது. இருங்க வரேன், சிமெண்ட் முடிய தீட்டுவா. எனது அன்பு சகோதரன் பிரேம்குமார் அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். வாழ்த்துக்கள் பிரேமுதான். இவ்வளோ தூரத்துக்கு பாடுபட்டு இந்த நாடகத்தை அமைக்க ஆளுகளை பூரா கொண்டு வந்து பவுண்டாக்கான காலி பண்ணேன்.
வாழ்த்துக்கள் பிரேம். காவல்துறை அதிகாரி ஐயா அருமையா சொன்னார், வாங்க பார்த்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வாங்க பார்த்துக்கலாம்னு சொன்னார். இந்த மேடையில் பொன்னாட ஒத்தும் போது காவல்துறைக்கு பொத்துற ஆளுகளுக்கு நல்ல சௌரியம். அதில் அப்படின்னா லைசன்ஸ் இருக்கான பைக்கில் மறைச்சா நம்மளால் கிளம்பிடுவேன். ஐயா எனக்கு தெரியலையா, தெரியலையே, மேலே பணங்காடியில் நான் தான் ஐயா மேடையில் துண்டு ஓட்டேன், லைசன்ஸ் இருக்கா இல்லையா? அப்புறம் உங்களை டீ சாப்பிட சொன்னேன் இல்லையா, அதை என் சித்தி மயந்தாயா அவங்கள விட்டவே மாட்டேன். இதில் என்ன தெரியுமா, அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது நம்மளால் தப்பு பண்ணிட்டு அப்படி வேட்டியெல்லாம் அப்படி கட்டிட்டு அப்படி போவாங்க, அங்கே போனோடனே அப்படி இறக்கி விட்டு என்னங்கயானா ஒன்றும் செய்யலைங்கயா. ஃபஸ்ட்டு அவன் தான் காற்றை கிடச்சேன், அப்புறம் நீ என்ன பண்ண, அதுக்கப்புறம் நான் களத்தை கிடச்சேன், என்னையை கிடைக்காம முதல் செயலுக்குள்ளே போகிறேன். உள்ள எல்லாத்தையும் நீங்கள் சரியாக வைத்து கொண்டால் என் தமிழனை யாருக்குமே பயப்பட தேவையில்லை. காவல்துறையை பொறுத்தளவு நண்பர்கள் தான், உண்மைதானா ஐயா? நீங்கள் சரியானது வண்டிக்கு லைசன்ஸு ஆர்ஜி புக்கு எல்லாமே நாய் குலைச்சி வேணாம்ன்றியாடா, யாரா மருதமணி பேசலடா. சமீபத்தில் கூட ஒரு காவல்துறை அதிகாரி ஐயா மீனாட்சியினுடைய புகழை அருமையாக பேசி அந்த வீடியோ வைரல் ஆச்சு, அழகானுள்ள ஒரு காவல் நிலையம். ஆனால் இந்த ஐயா பேசுறதுக்கு வந்து பயப்படுறார். ஏன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மைக்கில் பேச பயப்படணும். ஊர்லாம் பெரிய ஆளுகள்லாம் எனக்கு வந்து பொன்னாட ஒத்த வருவார், அவர் நடுக்கம் கொடுத்து அவர் பேசுகிறத பார்த்தா நமக்கு எரிச்சலாக இருக்கும். இங்கே நின்றுக்கிறார், இந்த மேடையில் நான் நாட்டமா சரிப்பா, நீ போய் அங்கிட்டு போய் குளத்தாமையில் வழிபாடு. எவ்வளோ பேர் யாராக இருந்தாலும் மைக்கில் பேச முடியாது. இந்த கல்லப்பருப்பை நீ எப்படி விற்கிறீன்னு பார்க்குறேன் நோனிமேனே, விடிகிற வரைக்கும் பருப்பை விற்க மாட்டேன், அதை ஊசி போய் இது. ஏ அவர் ஜாமி வரும்ப்பா, அவருக்கு ஜாமி வரும். அதே என் நாகம் இருக்கா உனக்கு, முன்னாடியே பார்த்துருக்கீங்களா? இதுக்கு ஜாமி வரும்னு சொன்னால் ஒன்று கல்லப்பருப்பை வச்சுக்கிட்டு ஆடணும். இந்த முண்டை காண்டாவளை கூட இப்படி குதிச்சு பக்கத்தில் சாக்கடை பருப்பு கொட்டிருச்சு. திருப்பி பார்க்குறேன், பருப்பு அலசி அலசி எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னே நாளைக்கு போகிற ஊருக்கு தெரியா போகுது, இன்னும் உன் பருப்பு வித்தாப்புலவே. எப்படி உன்னை காட்டி கொடுத்த பார்த்தியா, உனக்கு நான் காசு தரஞ்சிங்க. ஏய் மறந்தாக்கல், நீ காண்டாவளை உட்காந்துடாத. அதுக்கடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே வீடியோ காலை பேசி கொண்டிருக்கிறார். 15 கிலோ எலும்பும் 18 கிலோ சதையும் கொண்ட ஒரு கப்பக்கால மண்டையன், காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்கைய காத்து கொண்டிருக்கிறார். பள்ளி பாத யாத்திரை குழு சார்பாக அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பள்ளி பாத யாத்திரை சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கின்றேன். பழனி பாத யாத்திரை குழு சார்பாக எனக்கு பொன்னாடி போய் கௌரவப்படுத்திய பழனி பாத யாத்திரைக்குள்ள சேர்ந்த அத்தனை பக்தகோடி நல்ல உள்ளத்திற்கும் நன்றி வணக்கம். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது எங்களது சிவனேஸ் ஒளி ஒளி ஸ்தாபனம் மதுரை 2. சிவனேஸ் 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 ஒளி ஒளி ஸ்தாபனம் ஒடுப்பு பாட்ட நன்றி. இந்த சிவனேஸ் ஒளி ஒளி ஸ்தாபனம் எவ்வளோ ஒரு அன்பானவர்னு இங்கே நான் புரிந்து கொண்டேன். சிவனேஷ் பேர் போன ஒரு மைசெட்டு எல்லாத்துக்கும் தெரியும், அதை ஆப்ரேட் பண்ணுறாரு பற்றியில் ஜெயம், மிகப்பெரிய ஒரு மைசெட்டு ஜெயம், அதனுடைய உரிமையாளர் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணுறதே எனக்கு நட்பு, இப்படி தான் இருக்கணும். வாழ்த்துக்கள். அது யாருமே செய்ய மாட்டாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். ராஜாக்கள் மாளிகையும்
காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போ நாமல் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் இராத மாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் நூறாண்டு வாழ வைக்கும் தமிழனுடைய மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நாமலெல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் உன்னுக்குள் ஒன்றாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நானே தட்டிக்கிறேன் எதுக்கு வந்தேனே தெரியல எதுக்கு வந்தேன் பெரிய பூசாரி தெய்வ திரு எஸ் மகாலிங்க ஐயா குடும்பத்தின் சார்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் அண்ணனுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது இந்த சாலுவை போடுறது பெருசு கிடையாது இதில் காசுனா 200 கொடுத்தா திருப்பி வராது இந்த சால்வை உங்களுக்கு யாராவது போட்டிருப்பாங்க இல்லை எந்த சால்வையும் ஸ்டிக்கர் இல்லை ப்ரோ எப்படி நோட் பண்ணேன் பாத்தியா நீங்கள் எதை போட்டாலும் இந்த அன்புக்காக செய்யும் போது நான் தலை வணங்குறேன் நன்றி நன்றி கொட்டக அமைப்பு ராதாகிருஷ்ணன் கற்பவள்ளி மேலே பணங்காடி சூப்பரா நான் சொல்லணும் அதை நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் மேலே பணங்காடி பழனி பாதயாத்திரை குழு மதுரை இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் குருநாதர் இல்லாத ஒரு குறதை எனக்கு அவர் அன்றைக்கே சொன்னார் இந்த உலகம் திரும்பி ஒரு நாள் உன்னை பார்க்குமோ அவ்வளோ பெரிய நடிகரை நீ வருவடா இல்லைன்னா நான் எழுதி கொடுத்த பாடம் பொய்யாயிரம்டான்றார் இன்றைக்கி எத்தனை பேர்த்துக்கு நம்ம உதவி செஞ்சாலும் அன்னை கஷ்டப்படும் போது என் வாத்தியார் அவர் கஷ்டப்பட்டு என்னையை காப்பாற்றினார் இன்றைக்கி எங்கள் வாத்தியார் என்கிட்ட இல்லை ஆனால் இருக்கிற அத்தனை பெரியவர்களுமே எனக்கு வாத்தியார் தான் கூடல் புதூர் காவல் ஆய்வாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும் கண்டுகிறோம் கூடல் புதூர் காவல் ஆய்வாளர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும் கண்டுகிறோம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணித்தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்திலே என் தாய்க்கு மிஞ்சி எதுவும் இல்லை எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் தமிழர்களை என்னை நாடி வந்தாலும் என்னால் அவர்களை காப்பாற்ற முடியும் என்று ஒரு தன்னம்பிக்கையோடு எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புனுக்காக மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் ஐயா வாங்கயா நீங்க வாங்க பொன்னாட சரி சரி நன்றி அன்பான காவல்துறை ஐயாவுக்கு நான் தலைவணங்கிறேன் ஐயா இந்த பாலத்தில் காரு போக முடியலையா டூ வீலராக நிற்கிதான் இந்த டூ வீலர் பூரா எடுத்துகிட்டு வந்து மேடையில் ஏற்றி நிற்பாட்டுங்க கூடல் புதல் சார்பாக ஆய்வாளர் அவர் ஐயா அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது ஏன்னா சில பேர் மைக்கில் பேசுகிறது புரியாது இந்த அன்னதானத்துக்கெல்லாம் மைக்கில் கூப்பிட்ற ஆள் இல்லை கவனிச்சு பாருவேன் என்ன சொல்கிறானே தெரியாது அவ்வளோதானப்போ நன்றி நன்றி போயிட்டு வரேன் பொம்பளை பிள்ளைய அது பாட்டுக்கு புரிஞ்சுட்டு பேசிட்டே இருக்கோம் இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி அவரை சொல்கிறதுக்கு முன்னாடி என் உறவுகள்லாம் வந்திருக்காங்க குளமங்கலத்திலிருந்து மறக்க முடியாத கிராமம் கள்ளிசேரி காளிமுனியா போல் குளமங்கல மக்களை காத்து கொண்டிருக்கின்ற என் முனியாண்டி சாமி உற்சவத்தை முன்னிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிளப் குளமங்கலம் கபடி வீரர்கள் நடத்தும்
நாடகம் நடைபெறும். இந்த நாடகம் என்னைக்குன்னா வைகாசி மாதம் 19ஆம் தேதி வர்ற 1ஆம் தேதி. நான் தான் நாடக அமைப்பாளர், நான் இல்லை, நான் வர்றேன். 1/6/2024 சனிக்கிழமை சரியாக 10 மணி அளவில் குளமங்கலம் மண்டலத்தடையில் அமைந்திருக்கின்ற சிங்கார கலையரங்கில் அலங்காநல்லூர் காவல்துறை சார்பாக தலைமையிலும் வருகின்ற 1/6/2024 அன்று ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் வந்துடணும் குளமங்கலத்துக்கு, 1ஆம் தேதி மறந்துடாதீங்க. இதில் யார் யார் நடிகரை நாம் அழைத்து வருகிறோம் என்றால், புதுக்கோட்டை அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்து வேளன் வேடன் விருத்தன், புதுகை என் நம் இந்திரா தேவி வள்ளிநாயகி, ரெட்டையாளம் என் அன்புத்தம்பி எம் வெங்கடேஸ்வரன் நாரதர், எம் கே ராதாகிருஷ்ணன் நான் பபுன், மருதமணி பபுன் காமிக், துவரங்குறிச்சி ரஞ்சிதா டான்ஸ், எம் கே ரத்தனப்பா ஆர்மோனிய சக்கரவர்த்தியாக வருகிறார், புதுக்கோட்டை ரெட்டையாளத்தைச் சேர்ந்த எம் காளீஸ்வரன் மிருதங்கம், புதுகை ஏ கே அருள் ஆல்ரவுண்ட், நீலகண்டே சீன் தாளம், ஒலிபொலி அமைப்பு ஸ்ரீ திருப்பதி ரேடியோ சிக்கந்தர் சாவடி மதுரை 18. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். பிரண்ட்ஸ் கிளப் குளமங்கலம் கபாடி குழு மற்றும் கிராம பொதுமக்கள் குளமங்கலம் நாடக அமைப்பு என்னுடைய அன்பு அண்ணன் குளமங்கலம் ஸ்ரீ அம்மன் ஜோதி, ஸ்ரீ அம்மன் ஜோதி அவர்கள் வர்ற 1ஆம் தேதி எல்லாரும் வந்துருவீங்கள, வந்துருங்க. இப்போ போயிட்டு இந்த சூத்துவத்தி பயில கூட்டுவாரேன். எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க, எத்தனையோ பேர் எதை எழுதி வச்சாங்க, எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க, நல்லதை சொன்னா நாட்டில் யார் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க.